வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருப்பது மூத்த அரசியல் விமர்சகர், நெடுநாளைய பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார், உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே சார், இப்போ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு, அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஆரம்பத்திலிருந்து அவர் கைதி ஆனது, அது கைது செய்யப்பட்டதுலேருந்து, கைது செய்யப்பட்ட அன்றே அவருக்கு வந்து கைதி நம்பர் கூட கொடுத்துட்டாங்க. அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் புழல் சிறை கைதினை, அப்போருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் ஏன் அவரை அமைச்சராகவே வச்சிருக்காரு? இந்திய வரலாற்றில் இப்படி யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு நபரும் கைதியாக இருந்துக்கிட்டு அமைச்சராகவும் இருந்ததில்லை. அவ்வளவு விடாப்பிடியாக ஸ்டாலின் அவர்கள் ஏன் செந்தில் பாலாஜியை இன்னும் அமைச்சரவையிலே வச்சிருக்காரு? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்து கொண்ட விதம், விசாரித்த விதம், அப்புறம் அந்த மனித உரிமை மீறல் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நான் பேசியிருந்தா கூட, நீங்கள் நேரடியாக இந்த கேள்விக்கு வந்ததுலேருந்து நான் நேரடியாகவே ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அந்த நிலையில் வெளியில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், புழல் சீலில் இருக்கிறார், இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக இருக்கிறார். அப்போ அவர் வந்து பொதுமக்கள் பணத்திலிருந்து அவர் வந்து அவருக்கு ஊதியம் கொடுக்கப்படும், பாதுகாப்பு கொடுக்கப்படும் போன்ற பல விஷயங்கள் அதில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் என்னுடைய கருத்து என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவரை விடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஜாமீனில் வந்த பிறகு நீங்கள் மறுபடியும் அமைச்சர் பதவியை கொடுங்க, அவரை நம்பிக்கையை வச்சுக்கோங்க, ஒரு கட்சி ரீதியில் அவருக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் கொடுங்க, ஆட்சி ரீதியில் கொடுக்காதீங்க. நீங்கள் அவரை விடுவிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பேர், நல்ல பேர் வரும் ஸ்டாலினுக்கு என்பது என்னுடைய கருத்து. அதான் சார், உங்கள் கருத்து கரெக்ட். இது மாதிரி தீவிர திமுக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் கூட இதே கருத்தை சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, ஏன் ஸ்டாலின் அவர்கள் விடாப்படியாக வச்சுக்கிட்டு இருக்காரு? அதுக்கு ஐ மீன் அந்த காரணம் ஏதாவது இருக்கா, பேக்ரவுண்ட்? இல்லை, அவருக்கு வந்து இப்போ ஒரு அமைச்சராக, இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறதுனால அவருக்கு பல ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்கலாம். அவர் புழல் சிறையில் முதல் வகுப்பில் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இல்லை, அவர் வந்து விடுவிச்சுட்டா அவர் ஏதாவது நம்மளை வந்து கட்சி கைவிட்டுடுதுன்னு அவர் நினைக்கலாம். அதனால வந்து ஏதாவது ஃபியூச்சரில் வேற ஏதாவது விளைவுகள் ஏற்படலாம். அதனால ஒருவேளை அவர் வந்து அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அமைச்சரவை வச்சிருக்காரோன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்போ இது நிறைய பேர் சொல்கிற மாதிரி, நீங்கள் சொல்ல அந்த கடைசியில் சொன்னீங்க, அவர் செந்தில் பாலாஜியை ப்ளீஸ் பண்ணாட்டா அவர் நமக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால தான் அது ஒன்று தான் விசிபிள் ரீசனாக தெரியுது. நம்மளை கட்சி கைவிட்டுடுத்தோன்னு அவர் நினைப்பாரோ அப்படின்னு கூட கண்டிக்கப்படலாம். ரெண்டாவது, இது மாதிரி தொடர்ந்து அமைச்சர்கள் மேல ரைடு வரும்போது எல்லாரையும் நீக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும். அதனால முதல்லயே வந்து இந்த மந்திரி விஷயத்திலேயே நம்ம விடக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஒருவேளை. சரி, எது இப்படியோ, இது வந்து ஒரு மரபு மீறிய செயலா இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், சோ இதை தடுப்பதற்கு ஃபியூச்சரில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அந்த திரு பழக்கருப்பையா அவர்கள் அண்மையில் சொன்னார், 1950 டாக்டர் அம்பேத்கர் சட்டம் இயற்றிய போது இப்படியெல்லாம் ஃபியூச்சரில் நடக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. நம்ம அமைச்சர்கள்லாம் ரொம்ப ஒரு இதை தார்மீக அடிப்படையில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தாவே தானாக விலகிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. இப்படி இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய், நீ கைதியானாலும் நானு சட்டத்துல இடம் இருக்கிறதுனால நானு அமைச்சராகவே தொடர்வேன், அவருக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இல்லை, அமைச்சருக்கும் இல்லை, முதலமைச்சருக்கும் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம வருங்கால அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இருப்பாங்கன்னு டாக்டர் அம்பேத்கர் நினைச்சு கூட பார்க்கல, அந்த அளவுக்கு இவங்க கீழ்த்தரமா இருக்காங்க, அதனால இதை சரி செய்யறதுக்கு மறுபடியும் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு அவரு சொன்னாரு. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட் தான். இந்த மாதிரியான ஒரு கைது பண்ண பிறகு கூட அமைச்சரவை பொறுப்பில் அவருக்கு நீடி ஸ்டாலின் கண்டிப்பு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கே கூட தான் கைது செய்யப்பட்ட நிலையில வந்து ஒரு அமைச்சராக கண்டினியூ ஆகிறது வந்து எந்த விதத்தில் சரின்றது வந்து முக்கியமான கேள்வி. ஆனால் அரசியல் சட்டத்தை ஏற்படுத்தியவர்கள், அது அம்பேத்கர் உட்பட எல்லாருமே, இந்த நாட்டை வந்து ஃபியூச்சரில் ஆளக்கூடியவர்கள் வந்து ஒரு அரசியல் சட்ட மரபை, அந்த அடிப்படையை அடியுற்றி நடப்பார்கள், ஒரு தார்மீக ரீதியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்த்து தான் பண்ணாங்க. இப்போது கவர்னர்லாம் கூட அந்த அடிப்படையில் தான் போட்டாங்க, ஆனால் கவர்னர் அரசியல் சட்டத்தை மீறி நடந்துக்கிறார் அவர் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அம்பேத்கர் எதிர்பார்த்தபடி இந்த நாடு இல்லைன்றது தான் முக்கியமான விஷயம். அந்தந்த பொறுப்பில் இருக்கவங்க அந்தந்த சட்டப்படி நடந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்தந்த சட்டப்படி நடக்கலைன்னா அல்லது குறைஞ்சபட்சம் தார்மீக அடிப்படையில் நடக்கலைன்னா நிச்சயமாக அது ஒரு பிரச்சனை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சரவை விட்டு நீக்கினா அவர் நாளைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வாக்குமூலம் கொடுக்கும்போது
ஸ்டாலினோட சொந்தக்காரங்க அல்லது மகனோ அல்லது மருமகன் பேரையோ சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு செந்தில் பாலாஜி கமிஷனர் பதவி கொடுத்துருக்காருன்றதான் உங்களுடைய கேள்வியோட பொருளாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆமாம், எனக்கு ஒன்றும் அதில் எனக்கு தெரியுது, எனக்கு எனக்கு புரியுது. அதான் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலையும் வந்திருக்குன்றதை நானும் மறுக்கலை ஆக்சுவலாக. கரெக்ட், அதான் இது இதனால முதலமைச்சருக்கே கெட்ட பேர் தான் இருக்கு. அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மத்தியில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த மரபுகள், தார்மீக மரபுகள் மீறப்படும் போது அதை சட்டபூர்வமாக்க வேண்டும். அப்படிதான் என்னுடைய ஆசை. நீங்களும் அதை ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? ஒத்துக்கிறேன் சார். சரி சார், இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு பொறுப்பு இருக்கணும். அரியலூர்ல ரயில் விபத்து நடந்தால் எதுக்கு அழக எதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணணும்? அவருக்கு அழகிய சினிமாவில் ஒரு மந்திரி இருக்காரு, அவர் நம்ம ஊர் ஆள், அவரே ரிசைன் பண்ணல. லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணாரு. காவேரி பிரச்சனையில் எதுக்கு வாழப்பாடி ராமமூர்த்தி ரிசைன் பண்ணுறாரு? எல்லோருக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு. பப்ளிக் சர்வெண்ட்டாக வந்த பிறகு நீங்கள் அரசியல் சட்ட அடிப்படையில் நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு தார்மீக ரீதியாக ஒரு ஒரு பொறுப்புகள் சிலது இருக்கு. அதை நீங்கள் வந்து சரியான சமயத்தில் வந்து நீங்கள் வெளிக்காட்டலைன்னா நீங்கள் வந்து ஒரு தர்மத்துக்கு விரோதமாக நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம், மக்களின் விருப்பத்துக்கு விரோதமாக நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடிக்கிறது வந்து தார்மீக ரீதியில் சரி கிடையாது. அதை ஸ்டாலின் உணர்ந்து கொண்டு அவரை ரிலீவ் பண்ணா ஸ்டாலினுக்கு தான் பெருமை என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அண்மை காலமாக அடுத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டில் ரெய்டு விசாரணை எல்லாம் நடந்தது. அவரை கைது பண்ணுவார்னு நினச்சாங்க, ஆனால் கைது பண்ணலை. இப்போ ஆனால் மகன் மேலே விசாரணை தொடருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது? அவர் கைது பண்ணுறதுக்கு, அமைச்சர் கைதாவதற்கு சான்ஸ் இருக்கா சார்? இல்லை, அவங்க வந்து இந்த செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் இந்த பொன்முடியை விசாரித்தது போன்ற விஷயங்கள், அதுவும் இந்த பெங்களூரில் எதிர்கட்சி கூட்டணிகள் சேர்ந்தபோது செய்த விஷயங்கள், அது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக தேசம் முழுக்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸை வச்சு பழி வாங்குறாங்க, திமுகவை வந்து பழி வாங்குறாங்கன்ற ஒரு வகையான ஒரு எண்ணம் பரந்த அளவில் ஒரு எதிர்ப்பு வரவே அவர்களை வந்து கைது பண்ணணுன்ற எண்ணத்தை கூட ஓரக்கட்டி வச்சுட்டு தற்காலிகமாக ஒரு இடைவேளை கொடுத்துருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். அப்போ கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது தேவையில்லாமல் எதிர்கட்சிகளுக்கு ஒரு அவங்ககிட்ட ஒரு ஆயுதம் கொடுத்த மாதிரி, இந்த பழிவாங்கல் நடவடிக்கைன்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால இப்போ கைது பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, மிஞ்சி போனால் அவரோட பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல, அவர் பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் சமீபத்தில் தான் ரெண்டு கேஸில் வெளியில் வந்தார். இது மூணாவது கேஸ் ஆக்சுவலாக. இந்த கேஸ் வந்து 2011-12 போட்ட கேஸ். இதில் என்ன சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் இருக்குன்னு இத்தனை வருஷம் கழிச்சு இடி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலுமே வந்து அங்கே அவரோட வீட்டில் அன்றைக்கி சோதனையின் போது எல்லாமே வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது செந்தில் பாலாஜி விஷயத்தில் அந்த பழைய கேஸ் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். இதை காரணமாக வைத்துக்கொண்டு இடி உள்ளே போகிறது. மூணு தடவை ஐடி ரெய்டு நடந்திருக்கு அவங்க சொந்தக்காரங்க பிரதர் வீட்டிலலாம். இப்போ அதுலேருந்து ஏதாவது மெட்டீரியல் கிடைக்கும் பொழுது கேஸை வந்து ஃபர்தராக வேறு விதத்தில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொன்முடி விஷயத்துலேயும் அந்த கேஸை மையமாக வச்சு உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போனோன்னு என்னாச்சு, 70 லட்சம் ரூபா கேஷை பிடிச்சாங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு பிரிட்டிஷ் பவுண்டெல்லாம் பிடிச்சாங்க. பிரிட்டிஷ் பவுண்டை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, வெளிநாட்டு பணத்தை எதுக்கு வச்சு, அது ஒரு குற்றம் தானே. ஸோ இப்படி உள்ள போது வேற ஒரு விஷயங்கள் வருது அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சா அதை வச்சுட்டு உள்ளே போகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அவங்களுக்கு அபரிமிதமான ஒரு பவர்ஸ் இருக்குது. இந்த செக்ஷன் 19 பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து ஒரு விசாரணை அதிகாரி தான் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சோதனை போடுறாங்க, போடும்போது அவர் விசாரணை அதிகாரி அவர் நினைச்சிட்டாரு நீங்கள் பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்கீங்க, இந்த இந்த விஷயத்தில் நீங்கள் லஞ்சம் வாங்கி இந்த சொத்தை வாங்கிட்டீங்க, இந்த விஷயத்தில் லஞ்சம் வாங்கி இந்த காரை வாங்கிட்டீங்கன்னு நினைச்சிட்டாருன்னா அவர் உங்களை நேரடியாக அரெஸ்ட் பண்ணலாம். அதான் அடிப்படையான விஷயம். ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் கொஞ்சம் இடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் எதுக்காக கைது பண்ணுறோம், என்ன கிரவுண்ட்ஸ் கைது பண்ணுறோம்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல. கேட்டால் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அது அவருக்கே தெரியும் அப்படின்றாங்க. அவருக்கே தெரியுன்றது வேறு விஷயம். பட் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது பை ரைட்டிங் வந்து கொடுக்கணும், உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணுறோம், உங்களை ஏன் விசாரிக்கிறோன்ட்டு. அதெல்லாம் கொடுக்காம அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது அது என்ன மாதிரியான வடிவம் பெறும்னு நமக்கு தெரியாது. இந்த அடிப்படையில் பொன்முடி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவருடைய பையன் வந்து 70 லட்சம் ரூபாய் கேஷ் வச்சுருந்ததுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஒழுங்காக கொடுக்கணும். அவர் பிரிட்டிஷ் பவுண்டு வச்சுருந்ததுக்கெல்லாம் அக்கௌண்ட் கொடுக்கணும். இதில் மினிஸ்டர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரான்றது இப்போ சொல்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் வந்து ஒரு இடைவேளை விட்டுருக்காங்கன்றது மட்டும் சரியாக தெரியுது.
சரியா, நீங்க செந்தில் பாலாஜி விஷயத்துல அவங்க காரணம் சொல்லணும்னு சொன்னாங்க, ஆனா அந்த அரெஸ்டுக்கான மெமோ கொடுத்தாங்க, அதுல அந்த அரெஸ்டுக்கான காரணத்தை சொல்லியிருப்பாங்கல்ல, இப்படி இந்த 1 கோடி ரூபா அக்கௌண்ட்ல பணம் இருக்கு அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்கல்ல, அதை விட வேற என்ன வேணும்? அதுக்கு மேல அவங்களுக்கு நிறைய விவரங்கள் தெரியலாம், ஆனா அது வெளியில சொல்லிட்டா இந்த எதிர்த்திருப்பு அதை அந்த சாட்சியங்களை அளிக்கிறதுக்கு முனையக்கூடும், அதனால அதை ரகசியமா வச்சிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு மட்டும் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க, அதுல தவறு இல்லையே? இடியை பொறுத்த மட்டும் அரெஸ்ட் பண்றது அதுதான் முக்கியமான விஷயம், ட்ரையல் வந்து நடக்கிறதே கிடையாது. இதுவரையும் ஒரு 100% கேஸ் எடுத்துக்கோங்களேன், 0.2% தான் கன்விக்ட் ஆயிருக்காங்க. எல்லா தலையிலையும் ஒரு கட்டியை தொங்க விட்டுருவாங்க. என்போர்ஸ்மெண்ட்னா எல்லாருக்கும் ஒரு பயம், ஜாமீன் கிடைக்காதுன்னு, அதனால யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்துல அடிப்படையான சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. சுப்ரீம் கோர்ட் இதில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கு, என்போர்ஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் மாறி இருக்கு. முந்தியெல்லாம் வந்து என்போர்ஸ்மெண்ட் யாருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் சிசோடியாலாம் மாதக்கணக்கில் இருக்காங்க. நவ்டேஸ் என்போர்ஸ்மெண்ட்டை பற்றின பார்வை அந்த சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்குது. ஹரீஷ் சால்வே இந்த சீனியர் வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னார்னா, இந்த சட்டம் இப்படியே நீடித்ததுன்னா நாட்டில் ஒருத்தம் கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த சட்டத்தை வச்சு யாரை வேணால் எப்படி வேணால் பழிவாங்கலாம்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் சமீபத்தில் நேற்று வந்த ஒரு தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னென்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2,000 கோடி ரூபாய்க்கு ஒரு எக்ஸைஸ் ஸ்கேம், மது ஸ்கேம் இருக்குது, எக்ஸைஸ் ஸ்கேம் இருக்குது. அந்த ஸ்கேமில் வந்து எக்ஸைஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கம்பல் பண்ணி முதல்வருக்கு எதிராக சாட்சியங்களை கலெக்ட் பண்ணாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கவனத்துக்கு கொண்டு போனபோது டோன்ட் கிரியேட் ஃபியர் அட்மாஸ்ஃபியர்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணவே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு, இந்த விசாரணை நீங்கள் ஃபர்தராக தொடரக்கூடாதுன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. இந்த விசாரணை இல்லை, யூ ஷுட் நாட் மூவ் ஃபர்தர்ன்ட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்ஃப் பாரதியோட கேஸில் என்ன பண்ணாங்க, சொத்தெல்லாம் முடக்கிச்சு, சொத்தை வந்து லஞ்ச பணத்தில் வாங்கினதுன்னு என்போர்ஸ்மெண்ட் சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க, இது லஞ்ச பணத்தில் வாங்கினது இல்லை, இது எந்தெந்த வகையில் வாங்கினதுன்னு கணக்கு காமிச்சாங்க. சுப்ரீம் கோர்ட்டு என்போர்ஸ்மெண்ட் சொன்னதை ஏற்றுக்கல. அந்த பாரதி அம்மா சொன்னது கரெக்டுன்ட்டு, இந்த பணம் அந்த சொத்தெல்லாம் லஞ்ச பணத்தில் வாங்கினதில்ல, முடக்கினது தப்புன்னு சொல்லிட்டாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பதவி நீடிப்பு கொடுத்தது இல்லீகல் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது என்போர்ஸ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை அல்லது என்போர்ஸ்மெண்ட் சட்டங்களை மீண்டும் ஒரு தரவா ஆராயறதுக்கான ஒரு மனநிலை சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறதா பாக்குறேன். ஸோ அதனால செந்தில் பாலாஜி கேஸ்ல அந்த ரிமாண்ட் எடுக்கிறதுக்கு என்போர்ஸ்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கா, 15 நாளைக்கு மேல ஆச்சுன்னா ரிமாண்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மறுபடியும் ஆராயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். இது ஒரு மைல்ஸ்டோன் கேஸ் தான் இருக்கும் செந்தில் பாலாஜி கேஸ். சார், இப்போ நீங்க சொன்ன 2 உதாரணத்தை எடுத்துக்கணும், சத்தீஸ்கர் உதாரணம், ஜெகன்மோகன் ரெட்டி அவரு விவகாரம். 2 விவகாரத்திலையும் என்ன நடந்தது, ஈடியால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அந்த சர்ச் பண்ணப்பட்டவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஈடியோட ஒரு அடாவடித்தனத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போனதா சொன்னீங்க, அது கரெக்டு. ஆனா நம்ம செந்தில் பாலாஜி ஐயா விவரத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்பத்திலே தடுப்பு போடுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 8 வருஷமா அந்த கேஸை டிலே பண்றதுக்கு அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணியிருக்காரு, சம்மனுக்கு கூப்பிட்டும் வரலை, இப்படிலாம் டிலே பண்ணி பண்ணியிருக்காரு. ஏன் இவரும் இவர்கிட்ட நிசமாவே தப்பு இல்லைன்னா, அவர் முதல் நாளே அதை எதிர்கொண்டுட்டு பிறகு ஈடி இப்படி நான் தப்பே பண்ணலை, ஆனால் அவங்க என்னை இப்படி துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் இவர் ஸ்டார்டிங்லே தடுக்கிறாங்க, கஸ்டடி எடுக்கக்கூடாது, நான் விசாரணைக்கே போக மாட்டேன், இது அவங்களுக்கு பவரே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க மடியில் கனம் இருக்கிறதா தானே அர்த்தம். அதனால தானே அப்படி பண்ணுறாங்க, இல்லைனா அவங்க அந்த சத்தீஸ்கர் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்கள மாதிரி இவர் ஃபேஸ் பண்ணிட்டு பிறகு வந்தால இவரை பற்றி நியாயத்தை நம்ம பேசலாம், என்ன சொல்கிறீங்க? அடிப்படையாக செந்தில் பாலாஜி கேஸில் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது வந்து அவர் வந்து 2014-15 வந்து கண்டக்டர் டிரைவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு பணத்தை வாங்கிட்டார், 700 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டார். ஆமாம், வாங்கிட்ட பிறகு இந்த கேஸ்லாம் வந்த பிறகு என்ன பண்ணார், அதை திருப்பி கொடுத்துட்டார், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு சொன்னார். கொடுத்துட்டதுனால ஹைகோர்ட் வந்து அந்த கேஸை ரத்து பண்ணிட்டாங்க, எம்எல்ஏ எம்பி கேஸோ கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ ரத்து பண்ணிட்டாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கொடுத்ததன் மூலமாக நீங்கள் லஞ்சம் வாங்கினது நிர்மூலம் ஆகிடுது. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதனால என்ன கேட்டால் வந்து அவர் வந்து வாங்கியிருக்காருன்றது உண்மை. அதனால அந்த கோர்ட் வந்து திருப்பி கொடுத்தது, இப்போ நீங்கள் ஒருத்தரை தாக்கிட்டீங்கன்றதுக்காக ஒருத்தரை நீங்கள் அட்டம்ப்ட் பண்ணுறீங்க, ஒருத்தரை காயம் ஏற்படுத்திட்டீங்கன்னா, நான் அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு க்யூர் ஆகிறதுக்கு பணம் கொடுத்துட்டேன், க்யூர் ஆகிட்டாருன்னு சொன்னால் தாக்கினது எந்த நோக்கத்தில் தாக்கினீங்க, அதுக்கு தண்டனை உண்டா இல்லையா, அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலாக. அதனால செந்தில் பாலாஜி ஷுட் ஃபேஸ் தி கோர்ட், ஷுட் ஃபேஸ் தி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அதில் வந்து சட்டவிரோதமான பண பரிமாற்றம் இருக்கான்னு பார்க்கறது, அது எவ்வளவு தூரம் அது என்போர்ஸ்மெண்ட் போவாங்கன்னு தெரியாது. ஆனால்
அடிப்படையா வந்து அவர் பணத்தை வாங்கினது உண்மை அப்படின்றது அவருடைய நடவடிக்கையிலே தெரிஞ்சு போச்சு சார். இப்ப வந்து பாருங்க, இன்னொரு விதத்திலையும் நான் சொல்றேன், இன்னொரு விதத்திலையும் சொல்றேன். செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, சென்னை சிட்டி கிரைம் பிரான்ச் போலீஸ் வந்து 2 மாசத்துக்குள்ள செந்தில் பாலாஜி மேல இருக்கிற கேஸ் விசாரிச்சு அறிக்கை கொடுக்க சொன்னாங்க. ஆமா, இந்த கொடுக்க சொன்னாங்க. இப்போ ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேல கிட்ட நீங்க எந்த அளவுக்கு நீங்க என்கொயர் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு அவர்கிட்ட உண்மை வெளியே வர வைப்பீங்க? அதனாலதான் அவர் ரிசைன் பண்ணணும்னு சொல்றோம். நம்ம நம்ம விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து ஒரு அமைச்சர்கிட்ட போயிட்டு எந்த அளவுக்கு என்கொயர் பண்ண முடியும்? முடியவே முடியாது. இருக்காது, நியாயமான என்கொயரி இருக்காது. அதனாலதான் ஸ்டாலினுக்கு நம்ம மறுபடியும் சொல்றோம், ஐயா நீங்க தயவுசெய்து அவரை கைட்டி விட்டுருங்க. இதை கைட்டி விடலைன்னா உங்களுக்கு அது லயபிலிட்டி தான், அந்த ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வந்து சேரும். அதனால இமீடியட்டா அவரை கைட்டி விட்டுருங்க. அப்பதான் வந்து சென்னை சிட்டி போலீஸ் நியாயமான விசாரணை நடத்த முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிக்கை கொடுக்க முடியும். இல்லாட்டி நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, சென்னை சிட்டி போலீஸை கண்டம் பண்ணுவாங்க. கண்டம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இதுல முடிச்சுட்டு நம்ம சீப் மினிஸ்டர் வந்து இமீடியட்டா செந்தில் பாலாஜியை விடுவிக்கணும். ஒன்று தார்மீக ரீதியாக விடுவிக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸோட என்கொயரியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால விடுவிக்கணும். இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கவனிக்கணும். ஆக்சுவலாக இதை எதிர்த்து இதை பாயிண்ட் பண்ணி யாரும் பொதுநல வழக்கு போட முடியாதா ஐயா? இப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டே இப்படி விசாரிக்க சொல்லியிருக்கு, ஆனால் இவர் இன்னும் அமைச்சராகவே இருக்காரு. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட்டு அதை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிடணும் அப்படின்னு பொதுநல வழக்கு யாரும் போட முடியாதா? கண்டிப்பாக போடலாம் சார், யாராவது போடுவாங்க, யாராவது போடுவாங்க கண்டிப்பா. சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு, அதோட டிசிஷன் தெரிஞ்ச பிறகு யாராவது கண்டிப்பா போடுவாங்க. இப்ப என்னன்னா, ஆமா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இடிய ஒரு வாதத்துக்காக ஒரு அடாவடி போலீஸ்னே வச்சுக்கோங்க, ஒரு வாதத்துக்கு அடாவடி போலீஸ் அவர் வந்து பழி வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை எதிர்த்து யாரு போராடுறானா, ஒரு தெரு அவரே குற்றத்தை ஒப்புக்கொண்டவர், அவர் குற்றம் செஞ்சது எல்லாத்துக்கும் தெரியுது, அவரே ஒப்புத்துக்கிட்டாரு. இவர் போய் அவர் அடாவடின்னு சொல்றது நியாயம் இல்லைல்ல? ஒரு நெசமான நியாயமான ஆளு அந்த என்ன விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைச்சி அதுக்கப்புறம் ஓ இந்த போலீஸ் அடாவடி போலீஸ் என்னை துன்புறுத்திட்டானுங்க அப்படி சொன்னா பரவாயில்ல. இந்த பக்கம் நெசமாவே குற்றம் செஞ்சவர், அவர் குற்றத்தை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு, அவரு இல்லை இவர் அடாவடி போலீஸ் என்னை துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி மக்கள் பார்வையில இது ஒரு கேலி குத்தா இருக்குல்ல? நிச்சயமா சார், நிச்சயமா. செந்தில் பாலாஜி விஷயத்துல வந்து ஸ்டாலின் அரசுக்கு வந்து கொஞ்சம் கெட்ட பேர் வந்திருக்காரு. அவர் சரி பண்ணணும்னா செந்தில் பாலாஜியை உடனடியாக அமைச்சர் பதவியிலேருந்து விலக்கி வைக்கணும். செந்தில் பாலாஜி விஷயத்துல கிடைச்ச அந்த அனுபவத்துல தான் பொன்முடி வந்து அந்த விசாரணைக்கு முழுசா ஒத்துழைச்சார். இப்ப என்னாச்சு, பொன்முடி ஐயாவோட இமேஜ் என்னைய பொறுத்தவரையில பல மடங்கு கூடிருச்சு. பாருங்க, அவர் அவ்வளவு அழகா ஒத்துழைச்சாரு எல்லாம். அவருக்கும் 72 வயசு, இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜிக்கு 49 வயசு தான், இவர் 72 வயசு. அவரு அத்தனை மணி நேரம், ஒரு 14 மணி நேரம், 24 மணி நேரம் அவங்க ஆபீஸ்ல, அவங்க வீட்டுல கூட இல்லை, இடி ஆபீஸ்லயே போய் எல்லாம் விசாரணைக்கு ஒத்துழைச்சிட்டு வந்தாரு. அதனால இடி கேள்வி கேட்டுட்டு விட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த பொன்முடி ஐயா மேல இமேஜ் உயர்ந்திருக்கு, பிகாஸ் ஆஃப் த கான்ட்ராஸ்ட் தட் வாஸ் கிரியேட்டட் பை செந்தில் பாலாஜி. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதான் நான் ஒத்துக்கிறேன் சார். செந்தில் பாலாஜி அதை இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஒழுங்கா டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வந்து அவர் உடல்நிலை உண்மையிலேயே சரியில்லாமல் கூட இருந்திருக்கலாம், பட் அதை கூட கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணியிருக்கலாம். இல்ல இல்ல, அந்த உடல்நிலை சரியில்லாத முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் ஐடி அதிகாரிகளை ஆளு வச்சு அடிச்சது, பிறகு விசாரணைப்போ இது உடனே வந்திருந்தது, விசாரணைச்சப்போ நான் ஒரு அமைச்சர் என்னையெல்லாம் இப்படி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அடாவடியா பேசுனது, இதெல்லாம் விகடன்ல செய்தியாவே வந்தது. அந்த பிஹேவியர் எல்லாம் பார்க்கும்போது அதையும் பொன்முடி ஐயா அவன் கம்பேர் பண்ணா பொன்முடி ஐயா மேல நெசமாக இமேஜ் கூடியிருக்கு நமக்கு, கரெக்டா? அவர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. ஒத்துழைப்பு கொடுத்ததுனால என்போர்ஸ்மெண்ட் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆவணங்கள் கிடைச்சதுன்னா இவர் குற்றவாளின்ட்டு லேட்டராக அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனால் ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னு தற்காலிகமாக அவருக்கு ஒரு இடைவேளை கொடுத்து வச்சிருக்காங்க. நல்லது, இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளிச்சீங்க சார், மிக்க நன்றி. தேங்க்யூ.